ஹாய் நர்ஜேஷன் ஷாவிப் செலகுடிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷ்ணு அவர்கள், பிரதீப் இவங்களுடைய ஃபோன் கால் கான்வர்சேஷன் வெளியே வந்திருக்கு. நமக்கு மிகப்பெரிய முகத்திரை கிழிக்கப்பட்டது, அபத்தமாக வந்து தெரியும். தினேஷ் அவர்கள், பிக் பாஸ் 7க்கு அப்புறம் வெளியே வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்டர்வியூவில் 100 நாள் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நிச்சயமாக வந்து கிடச்சிருக்கும். கமல் சார் நினச்சாருன்னா 24 ஹவர்ஸில் ஒரு பதிலடி வந்து கொடுக்க முடியும், தக் லைஃப் வந்து பண்ண முடியும். அதை பண்ணுவாரா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ முடியும் போது இந்த வீடியோ ஏன் பண்ணோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக நிச்சயமாக வந்து புரியும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல புக்கை குக்கே ஃபார்மில் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஹிடன் சீக்ரெட் ஆஃப் டார்க் சைக்காலஜி அப்படின்ற புக்கை நீங்கள் ஆடியோ புக்காக தமிழில் கேட்கும் போது நம்மளை யாராவது சைக்காலஜிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சைக்காலஜிக்கலாக மற்றவங்கள்ட்டேருந்து, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவங்கள்ட்டேருந்து பாதுகாப்பு வளையத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் குக்கே ஃபார்மில் 10,000 மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜஸில் ஆடியோ புக் வந்து இருக்குது. நான்லாம் எவ்ரிடே மார்னிங் ஒரு 15 minutes ஆகுது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கேட்டுட்டு தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வைப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ரிப்பப்ளிக் டே போயிட்டு இருக்கிறதுனால இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்தியா 60 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் மாத சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபா கிடையாது, 60% ஆஃபர் 39 rupees ஒன்லி. நல்ல விஷயத்துக்காக ஒரு நாளைக்கு 1.25 ரூபாய் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. குக்கே ஃபார்ம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்ல வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். பிக் பாஸ் 7 வந்து முடிஞ்சிருச்சு. தினேஷ் அவர்கள் வெளியே வர்றாரு. தினேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தினேஷ் அவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ரக்ஷிதா அவங்க பிக் பாஸ் 6ல் வந்து உள்ளே போயிருந்தாங்க. அப்படி உள்ளே போயிருக்கும் போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராபர்ட் இஷ்யூ, ரக்ஷிதா இஷ்யூ வரும்போது சோசியல் மீடியாவில் நிறைய கேள்விகள் மாற்றி கேட்கும் போது கூட அவர் ஸ்டாண்டில் நின்று அவர் ஒய்ஃபுக்கு பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ பிக் பாஸ் 6லையும் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணார், நடக்கலை. பிக் பாஸ் 7ல் உள்ளே போய், ஏன்னா என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து பிடிக்கும், நல்லா விளையாடுறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ஷோ பிடிச்சதுனால அவங்களுக்கு அந்த ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்கணும், என் லைஃப்பில் மறுபடியும் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய நினைப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போச்சு, அவருக்கு எதிராக போச்சு. அப்போ வெளியே வரும்போது சொல்லிட்டாரு, அவங்க அந்த ஸ்டாண்டில் இருக்காங்க, இனிமேல் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு எந்த விஷயம் வந்து தினேஷ் அவர்கள்ட்ட பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஸோ எந்த நிலையிலையும் தான் ஒய்ஃபை வந்து விட்டு கொடுக்காமல் எல்லா இடத்துலையும் வந்து இருந்தார். அது ஒரு எந்த இன்னொரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு சில ஸ்டேட்டஸ் வந்து நோ மீன்ஸ் நோ, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ஒரு சில ஸ்டேட்டஸ் போட்டாலும் அவர் வந்து அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து இருந்தார். அந்த கண்ணியமாக கரெக்டாக பர்ஃபெக்டான அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்து வச்சார். எனக்கு வந்து பிக் பாஸில் விசித்ராவுக்கும் தினேஷ்க்கும் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டில் அவருடைய கருத்து எனக்கு உடன்படலை, ஒரு சில இன்சிடெண்ட்டில். ஆனால் ஒரு சில இன்சிடெண்ட்டில் அவர் பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ, தினேஷ் அவர்கள் பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அவர் வெளியே வந்து பிரதீப் ரெட் கார்டு மேட்டரை பற்றி என்ன சொல்லுவார் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். அவர் இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்லேயே என்கிட்டையும் கேட்பீங்க, என்னப்பா பிரதீப் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எப்பயுமே இருந்த ஸ்டாண்டு தான். கமல் சார் வேறு ஏதாவது காரணம் சொல்லி கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்னு சொல்லி கூட நீங்கள் வெளியே அனுப்பியிருந்துருக்கலாம். அப்போ நம்ம மறுபடியும் கேட்டிருப்போம், இவங்களாம் கெட்ட வார்த்தை பண்ணுறாங்களா, அவங்களையும் வெளியே அனுப்ப வேண்டியதான கேள்விகள்லாம் கேட்டிருப்போம். பட் ஆனால் இப்படி உமன் சேஃப்டி அப்படின்ற முத்திரையை கிரியேட் பண்ணி ஒரு தவிர வெளியனுப்புறது தப்புன்றது தான் நம்மளுடைய ஸ்டாண்டாக எப்பயுமே வந்து இருந்தது நம்ம சேனலில். ஸோ அப்படி இருக்கும்போது தினேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மாயா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கேங்க்கு கீழே இருக்கிறவங்கள தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றது அளவுக்கு நம்புற அளவுக்கு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தோம், நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓப்பனாக சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மாயாவோட கேம் வந்து எலிமினேஷன் கேம். அவங்க ஒருத்தவங்கள ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட்டை பிடிச்சி அவங்கள காலி பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு போட்டு காலி பண்ணுற வேலையை தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. ஸோ நிக்சனுக்கும் பிரதீப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிக்சனுக்கு நடந்த இஷ்யூ அன்னன்னைக்கே சால்வ் பண்ணப்பட்டது, அன்னன்னைக்கே போய் சொல்லிட்டாங்க, அவர் அப்படியே வந்து போயிடுச்சு. ஆனால் பிரதீப் இஷ்யூவை இவங்க நல்ல பிளேயர், குட் பிளேயர் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி ஒவ்வொன்றையா சேர்த்து 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 வச்சு மொத்தமாக ஒரு இடத்துல ஸ்டாம்ப் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் அப்பாக சொல்லிட்டார். ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவர்கிட்ட இருந்தாலும் ஃபவுல் லாங்குவேஜ்ன்றது அவர் மட்டும் பேசினாங்க அந்த வீட்டில். அவர் போனதுக்கப்புறமும் ஏகப்பட்ட ஃபவுல் லாங்குவேஜ் வந்து இருக்க தான் செஞ்சது அந்த வீட்டுக்குள்ளே. யாரும் டிக்ஷனரி எடுத்துகிட்டுலாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. விமன் சேஃப்டி இல்லைன்னு அனுப்புனாங்களே, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே விமன் சேஃப்டி அப்படின்னு இல்லாமல் இருந்ததுக்கு 0% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அவர்கள் சொல்லிட்டார். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைங்க. கட் பண்ணிங்கன்னா விஷ்ணு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2-3 இன்சிடென்ட் வந்து சொல்கிறாரு. அதில் பூர்ணிமா அவர்கள் ஒரு தடவை என்கிட்ட வந்து பேசினாங்க. உள்ளே வந்து பேசும்போது அவங்க பிரதீப்பை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதீப் வந்து என்னுடைய பாடி பார்ட்டை பற்றி தப்பாக பேசினா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே நான் கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷனில் அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன அதில் கீனாக இருக்க, நான் வந்து அவன் இப்படி தப்பாக பேசினான்னு சொல்கிறேன், நீ அதை அவனை வந்து திட்டாமல் இது பண்ணாமல் என்ன பேசினான்னு கேட்குறேன், நீ அதுக்கு கீழே இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம என்ன கேட்டாலும் தப்பாகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஆஃப் ஆகிட்டேன். ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து தெரியும். அதை மைண்டில் வச்சு தான் பிரதீப்போட சண்டை போடும் போது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா உன்னுடைய முகத்திரையை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் நான் சொல்லியிருப்பேன். ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை வந்து சொன்னேன். ஆனால் எக்ஸாக்டாக என்ன இன்சிடெண்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எனக்கு ரெட் கார்டு கொடுக்க அதாவது அந்த ரெட் கார்டு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் உள்ளே போகிறாங்க வர்றாங்கன்றது தான் தெரியும். ரெட் கார்டு நடந்ததா என்ன நடந்ததுன்னா தெரியாது. உள்ளே போகிறாங்க எல்லாரும் வந்து பிரதீப்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். நான் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளே போனேன், அந்த ரூம்க்கு உள்ளே போனேன். ரூம்குள்ளே போகும்போது நான் கூல் சுரேஷ் இஷ்யூ மைண்டில் வச்சுட்டு தான் உள்ளே போனேன். கமல் சார் வந்து ஒருவேளை அங்கே எல்லோ கார்டை வச்சுருந்தாருன்னா நான் சத்தியமாக எல்லோ கார்டு தான் எடுத்திருப்பேன். அவர் ரெட் கார்டு மட்டும் வச்சுருக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, கமல் சார் வெளியே போனார், உள்ளே வந்தார், இவ்வளோ கேமரா பார்த்துட்ருக்கு, இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சிலரும் உள்ளே நம்மக்கிட்ட இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கும் போது பிரதீப் உண்மையாகவே பெரிய தப்பு பண்ணிட்டாரு, நம்ம எதுக்கு விமனுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பதட்டத்தில் கமல் சார் புஷ் பண்ண நான் வந்து ரெட் கார்டை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு அவர்கள் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காப்புல. சொன்னது மட்டும் இல்லாமல் விஷ்ணு அவர்கள் சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்க்கு காலம் பண்ணியிருக்காரு. மச்சான் எனக்கு தெரியாதா, வச்சு செஞ்சுட்டாங்கடா பிளான் பண்ணி, என்கிட்டே வந்து சொன்னாங்கடா, அதாவது எனக்கு ஏன் வந்து அந்த ஆப்போசிட் கேங்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் சொல்கிறாருனா, ஏன் நான் பட்டாசு வெடித்தேன் வெளியே வந்து இந்த அந்த கேங் ஜெயிக்காததுக்கு அப்படின்னா, உன்னை நான் ஃப்ரெண்டாக இருந்து கூட உன்னை காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் விடும்போது இதே மாதிரி தானே பிரதீப்க்கு நடந்திருக்குன்றது எனக்கு லேட்டராக தான் உணர ஆரம்பிச்சது. அவனும் ஒரு கனவோட தானே வந்தான், ஏதோ ஒரு ஆசையோடு தானே வந்தான். யோசித்து பாருங்கள், ஒரு 50 லட்சம் காரு, லேண்டு, 100 நாள் சம்பளம், ஒரு 1 கோடி ரூபாய் அவனுக்கு போச்சுல. அவனுடைய கனவுலையும் மண்ணலி போட்டிங்கல்ல. அவன் தப்பு பண்ணலன்றது வெளியே கொஞ்ச நாளில் தெரியும் போது நீ ஏன் மறுபடியும் கூப்பிடல அப்படின்ற அளவுக்கு விஷ்ணு அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு. பேசினது மட்டும் இல்லாமல் பிரதீப்க்கு கால் பண்ணியிருக்காப்புல. ஸோ பிரதீப்க்கு கால் பண்ணும்போது, மாப்பிள்ள என்னையை வச்சு தாண்டா உன்னையை செஞ்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் பேசியிருக்காங்க. ஸோ நீ அங்கே இருக்கிற கான்வர்சேஷனில் அந்த ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மச்சான் சொன்னேன், அது நான் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த டீட்டெயிலே எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ அது கிளியராக என்ன தான் சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் நீயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அவங்க கிட்டக்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமும் இப்படி ஸ்டாம்ப் பண்ணி என் மூலியமாக என்னையை பயன்படுத்தி நீ என்ன சொன்ன வார்த்தையை அவங்கள சொன்ன மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துலையும் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நீ கிளாரிஃபை பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு மச்சான், எக்ஸ்ட்ரீம்லி சாரி மச்சான், உனக்கு நடந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பேசி அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அப்போ தினேஷ் அவர்களும் 100% சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியே வந்து சொல்லியிருக்காரு. விஷ்ணு அவர்களும் சொல்லியிருக்காரு. ஐஷு வந்து அவங்க வீட்டில் இனிமேல் மீடியாவே வேணான்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த நிலையிலையும் வெளியே வந்து முதல்ல சொன்னது பிரதீப் ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்றது தான். கூல் சுரேஷ் அவர்கள் வந்து கண்ணீர் மல்க இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டாரு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாரி பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்ஜே பிராவோ கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் எதுவும் பார்க்கல விமன் சேஃப்டி பற்றி, மற்றவங்களாம் தூக்குனாங்கன்றதுக்காக நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா தினேஷ்லேருந்து, விஷ்ணுலேருந்து ஆரம்பித்து, ஆர்ஜே பிராவோலேருந்து, அர்ச்சனாலேருந்து, விசித்ரா அவர்கள்லேருந்து, இப்போ கூல் சுரேஷ்லேருந்து இவங்க எல்லாம் வந்து ரெட் கார்டு தவறு அப்படின்ற ஸ்டாண்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்கெல்லாம் உள்ளே இருந்தவங்க. ஏன்னா நம்ம வீடியோ போடும்போது கூட நம்ம ஒன்று நீங்கள் உள்ளே இருந்து பார்த்தீங்களா, உள்ளே என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து வந்தது. ஆனால் வெளியே வந்து இவங்க எல்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ரெட் கார்டு கொடுத்தது தவறு, இது ஒரு எலிமினேஷன் கேமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மிக ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ கமல் சார், இப்போ இவங்க கமல் சாரை ஃபாலோ பண்ணி தான் வெளியே வந்தது நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க, சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இப்போ கமல் சாருக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வந்திருக்கும், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவியும் ட்ரை பண்ணாங்க மறுபடியும் உள்ளே முயற்சி பண்ணுறதுக்கு, அவர் வந்து அவர் ஸ்டாண்டில் இருந்துட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கமல் சாரையும் மாயாவையும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புகழ் குரோசியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ அது விஜய் டிவிலேருந்து ஒரு புஷ் வந்திருக்கலாம், இல்லை கமல் சார் டீம்லேருந்து புஷ் வந்திருக்கலாம், ஏன் இப்படி பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு புஷ் வந்திருக்கலாம், அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அப்போது பிரதீப் அவர்களை இத்தனை பேர் சேர்ந்து ரெட் கார்டு ஒரு விமன் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை முத்திர குத்தும் போது இப்போது மக்கள் எல்லாம் வந்து ஓப்பன் மைண்டாகி இல்லை இல்லை பிரதீப் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுனால அவர் மேலே கரை வந்து கம்மியாக விழுந்திருக்கு. மக்களும் ஒன்றால் விமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம நார்மலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு கைமாறுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கமல் சார் நினச்சார்னா இன்னுமே கமல் சார் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப்னு ஒரு சில இடத்துல கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க, மனதளவுலையும் நினைக்க தான் செய்வாங்க. சே இப்போ பாருங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போயாவது எதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கமல் சார் நினச்சார்னா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸை 24 ஹவர்ஸில் பதிலடி கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லைங்க, விக்ரம் படத்தில் சின்ன கேமியோ தான் ரோலெக்ஸாக வருவார் சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களை கொண்டாடிட்டாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பிரதீப் அவர்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆக்டர், ஒரு கனவோடு இருந்த ஒரு பையன், ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு கோடி ரூபாய் ஒரு கனவோடு இருந்தாப்புல அது முடிஞ்சு போச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு முத்திரையும் குத்தப்பட்டது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த முத்திரை குத்துறதுக்கு கமல் சாரும் அந்த இடத்துல பொறுப்பாக இருந்தார். ஏன்னா அவர் தான் அங்கே இருக்கிறதுலே கலைத்துறையினுடைய லீடர். அவர் மனசு வச்சார்னா ஒரே ஒரு நாள் கால் ஷீட் கொடுத்தா போதும், 24 ஹவர்ஸ் கால் ஷீட் கொடுத்தாலே போதும். ஒரே ஒரு கேமியோ ரோல், பிரதீப் நீங்கள் பண்ணுங்கள், நான் கேமியோ பண்ணுறேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு படம் கிடச்சிரும். அந்த படம் ரிலீஸ் ஆயிரும். அந்த படம் ஹாட்ஸ்டார் மாதிரியான ஒரு ஆப்லையும் விற்கப்படும். அந்த கேமியோ ரோலும் கொண்டாடுறமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கமல் சாரை நிச்சயமாக கொண்டாடிடுவாங்க. ஏன்னா அவருடைய டைலாக்குக்கு மதிப்பு கொடுக்குற ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் தான் நிறையா விஷயத்தை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்தினார் பிக் பாஸ் மூலியமாக. இப்படி ஒரு நடந்துச்சு, இப்போ எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு, நான் இப்படி ஒன்று பண்ணுறேன்ப்பான்னு சொன்னால் இந்த விஷயம்தான் மிகப்பெரிய தக்லைஃபாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருந்தவங்க முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய முகத்திரை எல்லாமே கிழிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விஷ்ணு அவர்கள் சொல்லியிருப்பார், எல்லாரும் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நம்ம உள்ளே போனோம், நம்ம ஜெயிக்கிறதுன்றது தப்பு கிடையாது, இன்னொருத்தவங்களை காலி பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறோம் பார்த்தீங்களா, அது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தும் அவங்க மேலே ஒரு ஸ்டாம்ப் ஆகி வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். அது தவறு. அந்த கேம் எனக்கு பிடிக்கிறதா நான் பட்டாசு வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தெங்கச்சிக்கோ சுவாமிநாதனுடைய கதை எனக்கு லைஃப்பில் எப்பெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுதோ எனக்கு அந்த கதை தான் ஞாபகம். ஒரு 2 பேர் மராத்தானுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது முதல்ல ஒருத்தவர் வராரு, ரெண்டாவது ஒருத்தவர் வராரு, அவருக்கு பின்னாடி தூரத்தில் இருக்காங்க 3வது வரவங்க. இந்த 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது முதலாவது வரக்கூடிய நபர் ஏதோ ஒரு நிலை தடுமாறி ஒரு ஏதோ ஒரு ஹார்ட் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ மாதிரி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, பதட்ட பால்பிட்டேஷனில் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து அவருக்கு ஒரு முதலுதவி தேவைப்படுது. அப்படி ஃபஸ்ட் எய்டு தேவைப்படும் போது செகண்ட் வந்தவர், ஸோ நானும் வின் பண்ணணும் ஆனால் இவருக்கு வந்து அந்த முதலுதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே ஹியூமனாக மாறணும்னு சொல்லிட்டு ஹியூமனிட்டியாக அவர் வந்து அவனை சரி பண்ணுறாரு. 2வது வந்தவர் முதல்ல வந்தவரை சரி பண்ணுறாரு. சரி பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் ஓடும் போது முதல்ல வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, சே அவன் நினச்சிருந்தா விட்டுட்டு ஓடிடலாம், ஆனால் என் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க, காப்பாற்றி மறுபடியும் நான் ஓட ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு சின்ன ஃபஸ்ட் எய்டு தான், மறுபடியும் கம்பேக் ஆகிட்டேன், எனக்கு பதில் அவனே ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. 2வது வந்தவர் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான், விட்டுருந்தா நிச்சயமாக அவன் தான் ஜெயிச்சிருப்பான், ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் வந்து கீழே விழுந்துட்டான், ஸோ இதை நினச்சி லைஃப் ஃபுல்லாக வருத்தப்பட்டு இருப்பான், அவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி விட்டு கொடுக்குறாங்க. போயிட்டே இருக்காங்க. கடைசி அந்த ஃபைனல் லைனில் 2 பேரும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ வின்னர் யார், முதல்ல வந்தாளா 2வது வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வின்னர் மனிதநேயம், அங்கு ஜெயித்தது மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே சர்வைவல் தாங்க, எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கோம், நீங்களும் ஓடுறோம் நானும் ஓடுறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை காலி பண்ணாமல் ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வீடியோ மூலிமா சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா 2K கிட்ஸ். நீங்களும் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலும் அதையும் கரெக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். Thanks so much. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே, உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கிலேகம் பொன் துணையே, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா, ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீ